ஹலோ கைஸ், வெல்கம் டு எலக்ட்ரிஷியன் இன்ஃபோ சேனல். இந்த வீடியோவில் நம்ம காலிங் பெல்லோடைய ஒயரிங் கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறது பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலிங் சுவிட்ச், அதாவது பெல் சுவிட்சோடைய கண்ட்ரோலர் எப்படி இருக்குது, அது மூலிமா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மெயின் சுவிட்சும் நம்ம கொடுக்குறோம், மெயின் சுவிட்சோடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் வரீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்போ தான் நம்மளுடைய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிங்கிள் போல், அதாவது சிங்கிள் சுவிட்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அலாரம் சுவிட்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிங் பெல்லு. இந்த மாதிரி நம்ம மூணு எடுத்துக்கிறோம். இப்போது இந்த சுவிட்சு நம்ம கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம மெயின் சுவிட்சை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அதாவது தேவையில்லாத போது ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப தேவையாக இருக்கும் போது ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போது ஒரு வேளை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அலாரம் சுவிட்சில் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா, யாருனா கை வச்சாலோ இல்லை தேவையில்லாத டைமில் கூட பார்த்திங்கன்னா யாருனா கை வச்சாலோ அது அடிச்சுனே இருக்கும், ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் சுவிட்ச் கண்ட்ரோல் வச்சுக்கோங்கன்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதாவது தேவையாக இருக்கும்போது ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லாத போது ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஒயரிங் கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறது பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் கனெக்ஷன்ஸு, அதுதான் லைன் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்சோடைய அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு அலாரமுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அலாரம் சுவிட்சுன்னு பார்த்திங்கன்னா சுவிட்சில் இருக்கிற மாதிரி தான் ரெண்டு டெர்மினல் இருக்கும், கீழே ஒன்று மேலே ஒன்று, அதே மாதிரி தான் சேம். பட் என்னென்னா சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா புஷ் புல் ஆகிற மாதிரி உள்ள கண்ட்ரோலிங் இருக்கும், மற்றபடி ஒன்றும் இருக்காது. சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணால் உள்ளே ஷார்ட் ஆகிட்டு நம்மளுக்கு பவர் சப்ளைலேருந்து கண்டினியூ ஆகும். ஒருவேளை நீ கை எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் பேக் ஆகிடும், அதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுவிட்சஸ் மாதிரி ஒரு வாட்டி அழுத்தி விட்டிங்கன்னா அப்படியே கண்டினியூவாக இருக்காது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா அலாரம் சுவிட்சோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒர்க் ஆகுது, அதாவது புஷ் புல் மாதிரி நம்ம புஷ் பண்ணுங்கன்னா அது அப்படியே ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது, நம்ம கை எடுத்துட்டுனா அதே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஆகிடும். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு கண்ட்ரோலரை நம்ம கொடுத்துருப்பாங்க. இப்போது இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம அலாரம் பெல் சுவிட்சோடைய கனெக்ஷன்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா காலிங் பெல்லுக்கு நமக்கு எப்படி ஒயரிங் கனெக்ஷன் பண்ணுறோம்னா, காலிங் பெல்லில் பார்த்திங்கன்னா ரெண்டு டெர்மினல் இருக்கும், அதாவது ரெண்டு ஒயர், சின்னதாக ரெண்டு ஒயர் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா சில பெல் சுவிட்சு பெல் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செல் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதாவது டிசி சப்ளை மூலிமா கூட, அதாவது சில மியூசிக்ஸ் இந்த மாதிரி எதனா ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ரெண்டு செல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ அலாரமுடைய சுவிட்சோடைய அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பார்த்திங்கன்னா அலாரமுக்கு இன்புட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிடுறோம், அதாவது அலாரமில் ரெண்டு ஒயர் இருக்கும், அதில் ஒரு ஒயருக்கு பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்றோம், எந்த ஒயர் கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ஒருவேளை செல் இருந்துச்சுன்னா செல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் ஆகிறதுக்கு, அதாவது நிறைய மியூசிக் வரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் லைன் எடுத்துகிட்டு போய்ட்டு இன்னொரு ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா ஒயரிங் கனெக்ஷன்ஸு. இப்போ சுவிட்ச் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வெளியே வந்து பார்த்திங்கன்னா அலாரம் சுவிட்ச் வந்து வெளியே இருக்கும், பட் நீங்கள் கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே வச்சுக்கலாம் இல்லை வீட்டுக்கெல்லாம் வச்சுக்கலாம், அது நம்மளோட இருப்போம். இப்படி தான் பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம வந்து ஒயரிங் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குள்ளே இருக்கிற டிசி நம்ம, அதாவது அந்த செல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் சேஞ்சஸ் மட்டும்தான், அதாவது ஒரு கண்டினியூவாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் வரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக மியூசிக் கேட்குறது தான் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செல் யூஸ் பண்ணுறோம். எல்லாம் செல் பார்த்திங்கன்னா டைரெக்டாக, அதாவது பவர் சப்ளை மூலியமாக மட்டும்தான் ஏங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிங் டாங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சவுண்ட் மாதிரி வந்துகிட்டே இருக்கும், அதாவது உங்களுக்கு டிங் டாங் இல்லை அதில் என்ன மியூசிக் இருக்கோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெல் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும், அதாவது ப்ரெஸ் பண்ணுற டைமிங் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் கேட்கும், மற்றபடிக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா சவுண்ட் வந்து கேட்காது. இதுதான் பார்த்திங்கன்னா காலிங் பெல்லோடைய ஒயரிங் கனெக்ஷன்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் இன்ஃபோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.